உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் 2022 இந்த மாதம் நவம்பர் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த வேர்ல்டு கப் வருங்கிறனால உலகம் பூராவே இருக்கிற ஃபுட்பால் ரசிகர்கள்லாம் ரொம்ப வெறி பிடிச்சி சுற்றிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். என்னதான் இந்தியா வந்து குவாலிஃபை ஆகலைனாலுமே இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம், யாராவது சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. கேரளாவெலாம் பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு பக்கம் ரொனால்டோ, ஒரு பக்கம் மெஸ்ஸி, ஒரு பக்கம் நெய்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளக்ஸ் போர்டு அடிச்சுட்டு எப்படா வேர்ல்டு கப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. இந்த வேர்ல்டு கப் வந்து எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒரு ஹைப்பாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் இந்த வேர்ல்டு கப்போட ரிட்டையர் ஆக போகிறாங்க. அது ரொனால்டோவாக இருக்கட்டும், மெஸ்ஸியாக இருக்கட்டும், தாமஸ் முல்லராக இருக்கட்டும். குறிப்பாக ரொனால்டோவும் மெஸ்ஸியும் பல ட்ராஃபீஸ் வந்து வாங்கியிருந்தாலுமே, கோப்பா அமெரிக்கா வாங்கினார் மெஸ்ஸி, யூரோ கப் வாங்கியிருக்கார் ரொனால்டோ, பல பேலுண்டியாஸ் வாங்கியிருந்தாலுமே இன்னும் அவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து இன்னொரு வேர்ல்டு கப் ஜெயிக்கல அப்படிங்கிறது ஒரு குறையாக தான் இருக்குது. எப்பவுமே இல்லாத அளவுக்கு ரொனால்டோக்கும் சரி மெஸ்ஸிக்கும் சரி இந்த ஒரு ஸ்ட்ராங் டீம் அமைஞ்சிருக்கு. ரெண்டு பேருமே வந்து ஃபேவரட்ஸாக உள்ளே வந்திருக்காங்க. அதனாலேயே இந்த வேர்ல்டு கப் வந்து ரொம்ப ஹைப் ஆகிருக்குன்னு கூட சொல்லலாம். அர்ஜென்டினா ஜெயிக்க போதா, போர்ச்சுகல் ஜெயிக்க போதா, இல்லை வேற கண்ட்ரி ஏதாவது புதுசாக வந்து ஜெயிக்க போகுதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் 22வது எடிஷன் கட்டாரில் நடைபெற போகுது. கட்டார் வந்து ஒரு ஏஷியன் காண்டினென்ட், அது இல்லாமல் முதல் முறையாக ஒரு அராப் கண்ட்ரி வந்து இதை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. டோட்டலாக 32 டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. அந்த 32 டீம்ஸும் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அப்படின்னு குரூப் ஏலேருந்து குரூப் ஹெச் வரைக்கும் 4 டீமாக பிரிக்கப்பட்டு ஒரு குரூப்பில் போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு குரூப்பில் இருந்தும் 2 பேர் குவாலிஃபை ஆகி அடுத்த ரவுண்ட் ஆஃப் 16 அப்புறம் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் அப்படின்னு நவம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. கட்டார் இந்த வேர்ல்டு கப்புக்காக சுமார் $2.20 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து போகிறதுக்கு விதமாக 100 ஹோட்டல்ஸ் கட்டியிருக்காங்க, நிறைய ஏர்போர்ட்ஸ் கட்டியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 7 ஃபுட்பால் ஸ்டேடியம்ஸும் கட்டியிருக்காங்க. ஏன்னா வந்து கட்டாருக்கும் ஃபுட்பாலுக்கும் சம்மந்தமே இல்லை, அதனால இவ்வளோ செலவு பண்ணி அவங்கெல்லாம் மேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. எதனால இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து ரஷ்யாவில் வந்து ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடந்தது, $5.36 பில்லியன் வந்து இதனால் ரஷ்யா கவர்மெண்ட்டுக்கு கிடச்சிது. நிறைய மக்கள் வரனால அந்த ரஷ்யாவோட டூரிசமும் வளர்ந்தது. இதனால கட்டாரும் மக்கள் வந்து இங்கே நிறைய வருவாங்க. அது இல்லாமல் குளோபல் லெவலில் வந்து கட்டாரோட பேர் வந்து எங்கேயும் பேசப்படும், நிறைய பிசினஸ் பீப்புள்ஸ் இங்க வருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கட்டார் இந்த வேர்ல்டு கப்பை சிரமப்பட்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெருமை இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்க்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியோட அர்ஜென்டினா. அர்ஜென்டினா எப்பவுமே இல்லாத அளவுக்கு இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் டீமாக உள்ள வந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் 16 அன்ஃபார்ச்சுனேட்டான விதமாக ஃப்ரான்ஸ்ட்டாக 4-3 தோத்து போனாங்க. 2014 வந்து ஒரு ஃபைனல்ஸ் போய் தான் வந்து அவங்க விட்டாங்க, அதை நம்மளால் பார்க்க முடியுது. கடந்த 2 வருஷமாக அவங்க ஒரு மேட்ச் கூட தோத்ததே இல்லை. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோப்பா அமெரிக்கா வாங்கினாங்க. ஸ்டார் பிளேயர் மெஸ்ஸி இருக்கார், 7 வந்து பேலண்டியார் வின்னர், அர்மானி இருக்கார், கீப்பர் மார்டினஸ் இருக்கார், எல்லாத்த விட வந்து மிக முக்கியமாக அந்த டீமோட கோச் லயனல் ஸ்கெலோனி இருக்கார். இதெல்லாம் அர்ஜென்டினாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து. இது அது மட்டும் இல்லாமல் அவங்க குறிப்பாக எதுக்காக விளையாட போகிறாங்க அப்படின்னா, இது லயனல் மெஸ்ஸியோட லாஸ்ட் வேர்ல்டு கப்பாக இருக்க போது, அவர் ஜெயிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மரடோனா இப்போ ரீசெண்டாக தான் இறந்து போயிருக்காரு, அவரை நினைவு போற்றும் விதமாக அர்ஜென்டினா கண்டிப்பாக உள்ளே இறங்குறாங்க. இதெல்லாம் தான் வந்து அர்ஜென்டினா வந்து வேர்ல்டு கப் எடுக்கிறதுக்காக ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. கண்டிப்பாக அவங்க வந்து இந்த வாட்டி ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் இறங்கியிருக்காங்க. அர்ஜென்டினா வந்து குரூப் சியில் வந்து பிளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. எந்த ஒரு ஜாம்பவான் அணியாக இருந்தாலுமே வந்து சின்ன சின்ன டீம்கிட்டலாம் வந்து தோற்று போகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த T20 வேர்ல்டு கப்பில் ஜிம்பாவே எப்படி பாகிஸ்தானை தோக்கடிச்சது, நெதர்லாண்ட் எப்படி சவுத் ஆஃப்ரிக்காவை தோக்கடிச்சது, அது மாதிரி குரூப் சியில் பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியா இருக்காங்க, மெக்சிகோ இருக்காங்க, போலாண்ட் இருக்காங்க. சவுதி அரேபியா வந்து நான் முதவே சொன்ன மாதிரி வந்து ஒரு ஹோம் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கும், சரி அதுவும் வந்து டஃப்பாக தான் இருக்க போகுது. மெக்சிகோ வந்து ஆப்வியஸ்லி அவங்க கொஞ்சம் ஒரு நார்மலான டீம் தான், அதுவும் டஃப்பாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து போலாண்டு வேர்ல்டு நம்பர் 1 பிளேயர் ராபர்ட் லெவண்டோஸ்கி இருக்காரு. இதெல்லாம் வந்து அர்ஜென்டினாவுக்கு கொஞ்சம் மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் தான் கொடுக்கும். அடுத்ததா ரொனால்டோவோட போர்ச்சுகல் டீம். ஒரு அத்லீட் ஒரு கண்ட்ரியை வந்து எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய எக்ஸாம்பிள் ரொனால்டோ தான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 90 சச்சின் மாதிரி, சச்சின் வந்து அவுட் ஆனால் டீமே வந்து சீட்டுக்கிட்டு மாதிரி செரிஞ்சிரும்ல, அது மாதிரி தான் ரொனால்டோ. ரொனால்டோக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே கிட்டத்தட்ட 39 ஆகிடுச்சு, இருந்தாலுமே அந்த டீமை வந்து ஒன் மேன் ஆர்மியாக வந்து லீட் பண்ணிட்டு போகிறாரு. எப்பவுமே இல்லாத அளவுக்கு போர்ச்சுகல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் டீமாக வந்திருக்காங்க. ரொனால்டோலாம் வந்து லாஸ்ட் 2018 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், அந்த ஹேட்ரிக் அடிச்சார்ல ஸ்பெயினில், சிங்கிள் 100 ஆடி இருப்பார். அது மாதிரி இல்லாமல் இப்போ போர்ச்சுகலும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டீம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரூபன் டயஸாக இருக்கட்டும், பெர்னாடோ சில்வாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க ஸ்ட்ராங் டீமாக கிடைச்சதுனால அவங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு இன்னைக்கு ரொம்ப
தூரம் புஷ் பண்ணி நிறைய தூரத்துக்கு போவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. போர்ச்சுகல் பார்த்தீங்கன்னா குரூப் ஹச்சில் இருக்காங்க. குரூப் ஹச்சில் லாஸ்ட் டைம் அவங்க வந்து ரவுண்ட் ஆஃப் 16 தோத்த வந்து உருகுவே இருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பழி தீக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கானா இருக்காங்க, கொரியா இருக்காங்க. அர்ஜென்டினாவை கம்பேர் பண்ணும்போது போர்ச்சுகலுக்கு வந்து ஒரு நார்மலான குரூப் தான் அப்படின்னு பார்க்கப்படுது. இதெல்லாம் தாண்டி தான் அவங்க ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தது நம்ம நெய்மரோட பிரேசில் டீமை பார்த்துருவோம். பிரேசில் டீம் தான் வந்து அதிக முறை வேர்ல்டு சாம்பியன்ஸ் ஆனவங்க, 5 முறை வேர்ல்டு கப்பை ஜெயிச்சவங்களும் அவங்க தான். அது மட்டும் இல்லாமல் 1930 இப்போ வரைக்குமே வந்து எல்லா முறையும் வந்து வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபையான ஒரே டீமும் பிரேசில் தான். பிரேசில் டீமில் பார்த்தீங்கன்னா வந்து இவர் தான் ஸ்டார் பிளேயர், இவர் தான் ஸ்டார் பிளேயர்னு இல்லாமல் எல்லாருமே அங்கே ஸ்டார்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2000s இருந்த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் மாதிரி ஒரு சைமன்ஸ் அடிக்கலினா கில்கிறிஸ்ட், கில்கிறிஸ்ட் அடிக்கலினா ஹேடன், ஹேடன் அடிக்கலினா பாண்டிங், அந்த மாதிரி எல்லாமே ஸ்டார் பிளேயர்ஸ் தான். ஃபேவரட்ஸுங்கிற காலமில் ஒவ்வொரு டீமும் மாறிக்கிட்டே இருந்தாலுமே எப்பவுமே ஃபேவரட்ஸாக வந்து 1930 இப்போ வரைக்கும் இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா பிரேசில் தான். இந்த முறை கண்டிப்பாக வந்து கோப்பையை அடித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் தான் பிரேசிலும் வந்து உள்ளே வந்திருக்காங்க. பிரேசில் குரூப்பில் செர்பியா, சுவிட்சர்லாந்து, கேமரூன் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு மிக்ஸ்டு டீம்னால ஈஸியாக பிரேசில் ஃபர்தராக குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த மூணு டீமை தவிர எந்தெந்த டீமெல்லாம் வந்து இப்போ ஃபேவரட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து வேர்ல்டு கப் ஜெயித்த ஃப்ரான்ஸ். இந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு துரதிர்ஷ்டம் வந்து அவங்கள துரத்திட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2006 வேர்ல்டு கப்பை ஜெயித்த இட்டாலி 2010 குரூப் ஸ்டேஜில் வெளியே போயிட்டாங்க. 2010 கோப்பையை ஜெயித்த ஸ்பெயின் 2014 குரூப் ஸ்டேஜில் வெளியே போயிட்டாங்க. 2014 கோப்பையை ஜெயித்த ஜெர்மனி 2018 குரூப் ஸ்டேஜில் வெளியே போயிட்டாங்க. அதெல்லாம் இப்போ நடக்காது அப்படிங்கிறத நம்ம ஃப்ரான்ஸோட பெர்ஃபார்மன்ஸை வச்சே நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஸ்டார் பிளேயர்ஸ் ஆண்டான் கிரீஸ்மனாக இருக்கட்டும், கிலியான் எம்பாப்பேவாக இருக்கட்டும், பேலண்டியார் ஜெயிச்ச கரீம் பென்சிமா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ஸ். என்னதான் அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக வேர்ல்டு பெஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸான எங்கோலே காண்டேவும் பால் போக்பாவும் இல்லாத அவங்களுக்கு சரிவுன்னாலுமே இந்த வாட்டி ஃப்ரான்ஸும் ஜெயிச்சிரும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அடுத்தது பெல்ஜியம். லாஸ்ட் டைம் போலவே பெல்ஜியம் இந்த வாட்டி ஒரு ஸ்ட்ராங்கான டீமோட தான் உள்ளே வந்திருக்காங்க. ஈடன் ஹசார்டாக இருக்கட்டும், தொராகன் ஹசார்டாக இருக்கட்டும், கெவின்டி பிரையனாவாக இருக்கட்டும், லுக்காக்கோவாக இருக்கட்டும், லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஃப்ரான்ஸோட அன்ஃபார்ச்சுனேட் விதமாக தோத்து போயிட்டாங்க. இந்த வாட்டி அவங்க ஃபர்தராக ட்ராஃபிக்கு ஐ பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. ஜெர்மன்ஸை வந்து எப்பவுமே குறைச்சி எடை போடவே முடியாது. 2014 அவங்களால பிரேசில 7-1 தோக்கடிக்க முடியும். 2018 கொரியாட்ட அவங்களால தோல்வியும் சந்திக்க முடியும். ஆனால் கிவன் டே அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அதை வச்சு தான் வந்து அவங்க ஃபர்தராக போகிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாட்டி ஜெர்மன்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேவரட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்திருக்க டென்மார்க்காக இருக்கட்டும், டென்மார்க்லாம் வந்து லாஸ்ட் 2 வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. வேர்ல்டு சாம்பியன்ஸ் ஃப்ரான்ஸையே 2 தோக்கடிச்சிட்டாங்க. செனேகலாக இருக்கட்டும், இந்த மாதிரி புதுசு புதுசான டீம்ஸும் வந்து தன்னோட மார்க்கை வந்து கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப்பில் வைப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. 2010 பாலுங்கிற அக்டோபர்ஸ் எந்த டீம் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிச்சோ, அதே மாதிரியே இந்த வேர்ல்டு கப்புக்கு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு சூப்பராக. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகலுக்கும் அர்ஜென்டினாக்கும் தான் ஃபைனல் வரப்போகுது அப்படின்னு. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு உண்மை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிளாஸ்ட் ஆக போகுது இந்த வேர்ல்டு கப்பு. உலகமே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய கிளாஷ் அதுதான், ரொனால்டோ வெர்சஸ் மெஸ்ஸி, அதுவும் அந்த ஃபைனலில். இது உண்மையாகுமா உண்மை ஆகாதா அப்படிங்கிறது நமக்கு ஃபைனல் டே December 18 வந்தால் தான் தெரியும். வரும் புத்தாண்டில் உங்களுடைய நாட்களை அழகாக திட்டமிட, உங்கள் இலக்குகளை அடைய, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற, உங்கள் மனதுக்கு நெருக்கமானவர்களுக்கு பரிசளிக்க செல்ஃப் லவ் ஜேர்னல் டியர் லைஃப் ஐ லவ் யூ சலுகை விலையில் உங்கள் ஜேர்னலை முன்பதிவு செய்ய இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தகவல்களை பாருங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.